வாய்ஸ், அதே போல ஸ்கிரீன் எல்லாம் தெளிவா தான் விளங்குது. அப்படின்னா கொஞ்சம் மட்டும் கையெழுத்து பார்ப்போம். நாம் பேசக்கூடிய வாய்ஸ், அதே போல என்னுடைய ஸ்கிரீன் ஒழுங்கா தான் விளங்குது. அப்படின்னாக்கள் மாத்திரம் என்ன கையெழுத்து பார்ப்போம். ஓகே, மாலை நேரங்களில் என்ன அதிகமான மாணவர்கள் வரமாட்டார்கள். என்ன காலை நேரத்துல தான், காலையில தான் நிறைய மாணவர்கள் வருவீங்க. இன்ஷால்லா நாளைய தினம் நாங்க என்ன இரவுல போட போறோம் எங்களோட கிளாஸை. அதெல்லாம் நினைச்சிங்க, இரவுல எங்களோட கிளாஸுக்கு தொடர்ந்து வரேன்னு சொன்னா இரவுல வாரத்துக்கு நாங்கள் ஒரு முடிவு வந்து எடுத்துக்கிறோம். யுனைடெட் நாடுகளுக்காக அமைப்புகள், அமைப்புகள் என்ற பாடத்தில் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம். இன்ஷால்லா நாளைய தினம் நாங்கள் வந்து பாஸ் பேப்பர் செய்ய போகிறோம். எதுல என்ன சொன்னா வரைப்புகள் என்ற பாடத்தில். நாங்கள் இதுவரைக்கும் வரைப்புகள் பாடம் படித்து முடிச்சாச்சு. என்ன ஓகே சத்தம் ஓகே. பாடத்தை நாங்க படிச்சு முடிச்சாச்சு. இந்த வரைப்புகள் பாடத்துல வந்து நாங்க என்ன செய்ய போறோம், பாஸ் பேப்பர் செய்ய போறோம். நாளைய தினம் நாங்க பாஸ் பேப்பர்ல கையெடுத்து வைக்க போறோம் வரைப்புகள் இந்த பாடத்துல. அந்த மாதிரி போல இன்னைக்கு அமைப்புகள் அப்படின்ற பாடத்தை நாம இன்னைக்கு தொடங்க போறோம். அப்புறம் அப்படி நாங்க என்ன செய்ய போறோம், தொடர்ந்து அமைப்புகள் இந்த பாடத்துல நாம என்ன செய்வோம், கேள்வி இந்த பாஸ் பேப்பர் செய்வோம். ஓகே, நீங்க இப்ப அமைப்புகள் அப்படின்ற பாடம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். என்ன அமைப்புகள் இந்த பாடம் என்ன இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றாக்கள் என்ன கையெழுத்து பார்ப்போம். இன்னைக்கு படிப்போம் சார் அப்படின்றாக்கள். ஓகே, அதே போல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க அமைப்புகள் பாடம் படிக்கணும். இதுவரைக்கும் படிச்சிக்காக்களுக்கு நீச்சல் ஆயிக்கும், ஏன்னா இப்ப படிக்காக்களுக்கு ஒரு படிப்பினை ஆயிக்கும். அந்த அடிப்படையில எல்லாரும் அமைப்புகள பாடம் படிக்கிறதுக்கு முன்னால உங்கள்ட்ட ஒரு கவராயம், என்ன கவராயம் உண்டிக்கணும். அதே போல என்ன ஒரு தாள் உண்டிக்கணும். ரைட்டா, இந்த இது ரெண்டும் உங்களுக்கு என்ன செய்யும், அமைப்புகள பாடத்துக்கு தேவையான ஒரு அதே போல அடிமட்டமும் உங்களுக்கு என்ன தேவை. ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சவுண்ட் குறை, நான் பேச வாய்ஸ் நல்ல கிளியர் தானே, நல்ல கேக்குது தானே? ஓகே, மைக்கு கால். ஓகே, இப்ப நான் பேசக்கூடிய வாய்ஸ் நல்ல கிளியரா கேக்குதா? ஓகே, இப்ப இப்ப நல்லா கேக்குதான்றது சொல்லுங்க. ஓகே, என்ன ஓகே, இப்ப நம்ம என்ன செய்வோம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த அமைப்புல வந்து நம்ம அமைப்புகள் அப்படின்றா எத்தனை மொத்தமா வந்து நமக்கு என்ன எட்டு தலைப்புகள், எட்டு ஒன்பது தலைப்புகளுக்கு நம்ம என்ன ஒவ்வொரு தலைப்பா நம்ம என்ன செய்வோம் பார்த்துட்டு வருவோம். நான் தலைப்புகள் எல்லாம் முதல்ல நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். என்ன முதலாவதாக நான் என்ன செல்லத்தை நீங்க எழுதி கொள்ளுங்க, தலைப்பு போடுங்க எப்படின்னு சொன்னா, தலைப்பு போடுங்க அமைப்புகள் என்ற தலைப்பை நீங்க போடுங்க. ரைட்டா, அமைப்புகள். ரைட்டா, அமைப்புகள் அப்படின்னு அந்த தலைப்பு போட்டு நீங்க முதலாவது எழுதணும். நான் என்ன வாயால சொல்லேன்னு நீங்க என்ன செய்ய எழுதிக்கொள்ளுங்க. முதலாவதாக நேர்கோட்டு துண்டம். ரைட்டா, முதலாவதாக என்ன நேர்கோட்டு துண்டம். ரைட்டா, தெரியாட்டு என்ன செய்யுங்க, செட்ல கேளுங்க. ரைட்டா, முதலாவது நேர்கோட்டு துண்டம். இரண்டாவதாக இருசம கூராக்கிகள். இரண்டாவதாக இருசம கூராக்கிகள். இருசம கூராக்கிகள் என்னன்னு நான் சொல்லி தரணும். ரைட்டா, இரு சமக்கூராக்கிகள், சமக்கூராக்கிகள். அதுல பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. முதலாவதாக நேர்கோடு ஒன்றை என்ன செய்த இருசம ரெண்டு சமனா பிரிக்கியம். அதே போல இரண்டாவது பாயிண்ட்ஸ்ல எழுதி கொள்ளுங்க, ஒரு கோணத்தை என்ன செய்த இரண்டாக உடைக்கிய. இருசம கூராக்கிகள் எழுதிட்டு ரைட்டா, அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, நேர்கோட்டு அப்புறம் என்ன கோணம் அப்படின்னு சிங்க எழுதி கொள்ளுங்க, ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் போடும். ரைட்டா, மூணாவதாக கோணம் அமைத்தல். ரைட்டா, மூணாவதாக கோணம் அமைத்தல்.
உதாரணத்துக்கு 30 பாகை, அதே போல 60 பாகை, 90 பாகை, 45 பாகை, 120 பாகை, 180 பாகை என்று கோணம் அமைத்தல். ரைட்டா? கோணம் அமைத்தல் மூணாவது. நான்காவது எழுதி கொள்ளுங்க. ரைட், எழுகாதாக்கள் என்ன திரும்ப உங்களுக்கு என்ன இந்த பாடத்தை திரும்ப மீட்டிக் கொள்வதற்கு. ஓகே, எத்தனாவது? சரி, ஓ இன்னொரு தடவை. ஓகே, நான் சொல்லுவேன். முதலாவதாக எழுதி கொள்ளுங்க என்ன நேர்கோடு துண்டம். ரைட்டா? முதலாவதாக நேர்கோட்டு துண்டம், இரண்டாவதாக இருசமக்கூறாக்கிகள். இருசமக்கூறாக்கிகள், இருசமக்கூறாக்கிகள்ல ரெண்டு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதி கொள்ளுங்க. ஒன்று வந்து நேர்கோட்டு துண்டம், ஒன்று வந்து நேர்கோடும், இன்னொன்று வந்து கோணம். ரைட்டா? மூன்றாவதாக கோணம் அமைத்தல். மூன்றாவதாக ஒரு கோணம் அமைத்தல். ரைட்டா? கோணம் அமைத்தல். நான்காவதாக செங்குத்து அமைத்தல். ரைட்டா? செங்குத்து அமைத்தல் நல்லா இது தெளிவா விளையும் கொள்ளணும். இது வந்து மிகவும் லேசான கேள்வி. ஓலவெல்ல வந்து 10க்கு 10க்கு என்ன 10க்கு 10 அடி கேளும். இந்த என்ன இந்த கேள்வியால உங்களுக்கு 10க்கு 10 அடி கேளும். மிகவும் லேசியான கேள்வி. ரைட்டா? செங்குத்து அமைத்தல் நாலாவது. அதுல ரெண்டு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதி கொள்ளுங்க. ஒன்றாவது பாயிண்ட்ஸ்ல ஒரு நேர்கோட்டுல, அதாவது சும்மா இருக்க ஒரு நேர்கோட்டுல இப்படி ஒரு செங்குத்து அமைத்தல். அதே போல ஒரு நேர்கோட்டுக்கு வெளிப்புள்ளியில் இருந்து செங்குத்து அமைத்தல், அதாவது இங்க ஒரு புள்ளி இருக்குன்னு சொன்னா இந்த நேர்கோட்டுக்கு இப்படி ஒரு செங்குத்து அமைத்தல். ரைட்டா? அதாவது முதலாவது செங்குத்து அமைத்தல், அதுல முதலாவது பாயிண்ட்ஸ் வந்து நேர்கோட்டில் அமைத்தல், இரண்டாவதான பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நேர்கோட்டுக்கு வெளிப்புள்ளியில் இருந்து அமைத்தல். ரைட்டா? ரைட். அதே போல வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்ப ஐந்தாவது செக் பண்ண வேணும். யாரும் தேவையில்லாம தேவையான விஷயங்களை மட்டும் என்ன செய்யுங்க, செக் பண்ணுங்க. கட்டாயம் தேவையான விஷயங்களை என்ன செய்ய கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, சமாந்தர நேர்கோடு அமைத்தல் ஐந்தாவது. என்ன சமாந்தர நேர்கோடு அமைத்தல்? அதாவது சமாந்தரம் என்ன உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு கோடு நல்லா பாத்துக்கணும். ரைட்டா? இப்படி ஒரு கோடு சமா ஒரு நேர்கோட்டுல இப்படி போகுதுன்னு சொன்னா அதே அளவு என்ன அதே நேர்கோடு, அதாவது இப்படி, அதாவது பாருங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லி காட்டுவேன். அதாவது இப்படி ஒரு கோடு இருக்குன்னு சொன்னா அதே நேர்ல இருக்கணும், அதாவது இப்படி போக கூடா இப்படியும் போக கூடா அதே அளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இடமிக்கலாம் நல்லா பாத்துக்கணும். இந்த நீளத்துக்கும் இந்த நீளமும் சமனாக இருக்கணும், ஒரே நேர் திசையில செல்லணும். சமாந்தரம் அமைத்தல், சமாந்தர நேர்கோடு அமைத்தல். ரைட்டா? சமாந்தர நேர்கோடு அமைத்தல். ரைட். ஓகே, இப்ப யாரு 107? 107 கொஞ்சம் என்ன கவனமா இருக்கீங்க. ரைட்டா? அவர் என்ன ரைட்டா? இன்னொரு முறை நான் செல்வேன். ரைட்டா? உட்டத்தை மட்டும் அப்படி ஐன மட்டும் சின்ன இடவழி விட்டுட்டு அப்படி எழுதிட்டு வாங்க. நம்ம எனக்கு இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம், இந்த 5 தலைப்புக்குள்ளுக்கு நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அதுக்கப்புறம் மித்த 3-4 தலைப்பை நம்ம என்ன செய்வோம் இன்ஷால அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். நாளைய தினம் நாங்க என்ன வரை போல் பாஸ் பேப்பர் செய்ய போறோம். நாளைய அண்டைய தினம் நம்ம என்ன செய்வோம், ஈர மித்த பாட்டை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ரைட்டா? அந்த அடிப்படையில் முதலாவது செல்வேன். ஒன்றாவது நேர்கோடு அமைத்தல். ரைட். இரண்டாவது இருசம கூறாக்கியல், அதாவது ஒன்று ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நேர்கோடு, இரண்டாவது கோணம். மூன்றாவது கோணம் அமைத்தல், நல்ல விளைவிக்கணும். மூன்றாவது கோணம் அமைத்தல். நான்காவது செங்குத்து அமைத்தல், நான்காவது செங்குத்து அமைத்தல். அதுல ஒரு பாயிண்ட் சொல்லி கொள்ளுங்க என்ன ஒரு பாயிண்ட்ஸ், நேர்கோட்டில் செங்குத்து அமைத்தல் ஒரு பாயிண்ட்ஸ். ரெண்டாவது பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு நேர்கோட்டுக்கு வெளிப்புள்ளியில் இருந்து செங்குத்து அமைத்தல் அப்படின்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதி கொள்ளுங்க. ஐந்தாவது அழிய கொள்ளுங்க என்னன்னு சொன்னா சமாந்தர நேர்கோடு அமைத்தல். ரைட்டா? சமாந்தர நேர்கோடு அமைத்தல். இந்த 5 தலைப்பை நீங்க என்ன செய்யணும், ஒரு கொஞ்சம் கரைச்சி குடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அடுத்த தலைப்புகளும் உங்களுக்கு என்ன செய்யும் மிகவும் லேசியா வந்துடும். எல்லாருமே செய்யுங்க, ரொம்ப முயற்சி எடுங்க. ஏன்னா முயற்சி உள்ள மாணவர்களுக்கும் அதே போல நான் என்ன ஏ எடுக்கணும் என்ன A+ எடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாணவர்களுக்கும் கணிதம் என்ன கணித பாடம் என்று வந்து எப்பவும் லேசா தான் அமையும். என்ன எப்பவும் விளங்கும், என்ன படிச்சா படிப்போம் விளங்கினா படிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் யாருக்குமே செய்யாது. கணித பாடம் என்று வந்து மண்டையில் நிக்காது. கட்டாயம் என்ன கணித பாடத்தை ஒரு கணக்கு இல்ல
பத்து பதினஞ்சு இருபது முப்பது கணக்கு எடுத்து நீங்க என்ன செய்யணும், பாஸ் பேப்பர் பத்து பதினஞ்சு பாஸ் பேப்பர் என்ன இருபது முப்பது மொபைல் மாடல் பேப்பர் என்ன இது மாதிரி நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து என்ன செஞ்சு 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 பார்க்கத்தான் அந்த கணிதம் என்று என்ன செய்யும் உங்களுக்கு பிடிப்படும். கணிதத்தை பொறுத்த அளவுல எதையும் பாடமாக தேவையில்லை, என்ன எதையும் பாடமாக தேவையில்லை, நீங்க என்ன மனசுல வச்சுட்டாலே அதாவது செய்முறைகளை நீங்க ஒழுங்கா பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா என்ன ஒன்றும் தேவையில்லை, அதான் விஷயம் ரைட்டா. ஓகே நம்ம இப்ப என்ன செய்வோம், இந்த அஞ்சு தலைப்புக்கு நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு விஷயமா நம்ம என்ன செய்வோம் பாத்துட்டு போவோம். கட்டாயம் உங்கள்ட்ட ஒரு கவராயம், ஒரு கவராயம் அதாவது உங்களோட பாசையில சொல்லுண்டா வட்டாரி என்றுவாங்கண்ணே, வட்டாரி ஒன்றும் அதே போல ஒரு அடிமட்டம் அதாவது பதினஞ்சு சென்டிமீட்டர் உள்ள அடிமட்டம் என்ன ஒரு போதுமான ஒரு நீளம் என்ன பதினஞ்சு சென்டிமீட்டர் உள்ள ஒரு அடிமட்டமும் கட்டாயம் உங்களோட கையில வேணும். இன்ஷால் இன்றைய தினம் நம்ம என்ன செய்வோம், இந்த ஸ்கிரீன்ல நம்ம எழுகுவோம். அடுத்த அமைப்புகள் அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்வோம், மெட்ஸ்பேட் என்று ஒரு இதை அந்த அப்ளிகேஷன் நம்ம என்ன செய்வோம், அந்த எப்ல நமக்கு என்ன செய்யலும் தேவையான அளவு கவராயங்கள் பயன்படுத்தலும் அதே போல என்ன அடிமட்டம் பயன்படுத்தலும் அளவான வரைவுகள் அதே போல அளவான அமைப்புகள் அதுல அமைக்கலாம். இன்ஷால் அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்வோம், அந்த அமைப்புல நம்ம என்ன செய்யும் இந்த கிளாஸ் எடுத்துருப்போம். ஓகே நம்ம என்ன செய்வோம், இதுல நான் என்ன முதலாவதாக நான் என்ன செய்யப்படுறேன், நேர்கோட்டு அமைக்கப்படுறேன் ரைட்டா. முதலாவதாக நான் என்ன செய்யப்படுறேன், நேர்கோட்டு அமைக்கப்படுறேன். இப்ப பாருங்க உங்களோட கவராய் அமைக்கல உதாரணத்துக்கு நல்லா பாத்துக்கொள்ளணும் ரைட்டா. இது உங்களோட கொப்பின்னு சொன்னா, இது உங்களோட கொப்பி தாள்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், உதாரணத்துக்கு மூணு சென்டிமீட்டர் ரைட்டா, இவங்க செல்லு என்ன என்ன கேள்வின்னு சொன்னா ஐந்து சென்டிமீட்டர்ல ஒரு நேர்கோடு அமைக்கணும், ஐந்து சென்டிமீட்டர்ல ஒரு நேர்கோடு அமைக்க என்ன ஒரு நேர்கோடு அமைக்க அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட கவராய் அமைக்கல அதை வந்து அதுல வந்து பூச்சியம் இங்கின பூச்சியம் அதே போல இங்கின ஒன்று அதே போல இங்கின ரெண்டு அதே போல இங்கின மூணுன்னு இருக்கும். இதுல வந்து இந்த பூச்சியத்துல உங்களோட அந்த கவராய ஊசிய வச்சு ஐந்து வர காட்டியும் இழுக்கணும். உதாரணத்துக்கு இங்கே ஐந்துன்னு சொன்னா இந்த ஐந்து வர காட்டியும் இதை என்ன செய்யணும் இழுத்து இந்த அஞ்சு சென்டிமீட்டர் களவான ஒரு நீளத்தை நீங்க என்ன செய்யணும் அந்த கவராயத்துல எடுக்கணும். விளைஞ்சா இது இப்ப நான் சொல்லி தந்த இந்த இது எனக்கு விளங்கிச்சு அப்படின்னாக்கலாம், எனக்கு சின்னதா மெசேஜ் ஒன்று போடுங்க பாப்போம். ஓகே கிளியர் அண்ணே, ஓகே ரைட். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம் போவோம் ரைட்டா. அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும், அஞ்சு சரியான அளவுல அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்து என்ன செய்யணும், ஓகே சரியான அளவுல நீங்க என்ன செய்யணும், ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்து நீங்க உங்களோட அதாவது உங்களோட நேர்கோடு என்ன உங்களோட நீங்க ஒரு நேர்கோடு நமைக்கணும். அதாவது இந்த கொப்பில இப்படி ஒரு நேர்கோடை நமைச்சிட்டு உங்களோட ஊசிக்கிறார்ல அளவை மாறக்கூடாது, அளவு மாறக்கூடாது, இது உங்களோட ஊசின்னு சொன்னா இங்கின அந்த ஊசியை வச்சு சரி அங்கின் அட்டை இப்படி ஒரு வெட்டு விளைஞ்ச நான் செல்லுது இப்படி ஒரு வெட்டு கவராயத்தால. அதுக்கு பிறகு நல்லா பாத்துக்கணும், அதே அளவு மாறாம அதே அளவு மாறாம இந்த புள்ளியில இருந்து சரி இந்த புள்ளியில இருந்து இப்படி ஒரு வெட்டு என்ன சரி இதெல்லாம் இப்படி சொல்லலாம் சும்மா இப்படி கவரா இது நேர்கோட்டை அமைச்சு விட்டு அஞ்சு சென்டிமீட்டருக்கு இப்படி ரெண்டு கோடை அடிச்சு விட்டா நேர்கோடு வந்துட போகுது அப்படின்னு என்ன உங்களோட மனசு சொல்லும். ஆனா அது இல்லை, கட்டாயம் இந்த என்னக்கு இந்த இப்படி ஒரு புள்ளி அமைஞ்சிக்கணும், ஐயோ அந்த வளைவு ஒன்று வந்திக்கணும் அப்படித்தான். அதான் அந்த அமைப்புகள் அதான் அவனுக்கு வேணும் ரைட்டா. என்ன நேர்கோடு அமைக்க வேண்டியது வந்து என்ன ஒரு ஃபிட்ரூலாலே அதாவது கையால் இழுத்தாலே நமக்கு என்ன செய்யும் நேர்கோடுன்னு வந்துடும். ஆனா அந்த செய்முறைப்படி செஞ்சா தான் நமக்குரிய அந்த மார்க்ஸ் கிடைக்கும் ரைட்டா. ஓகே விளங்கிச்சு. அதே போல என்ன அதே போல நேர்கோடு அமைக்க வந்து மிகவும் லேசான ஒரு கேள்வி. அதே போல நான் இன்னொரு கணக்கு நான் உங்களுக்கு தரேன். இதான் முறை நிறைய பேர் என்ன ஃபிட்ரூல் எடுத்து அடிச்சுட்டு என்ன மெசாம வந்துருவாங்க என்ன அது வந்து மிகவும் பிழையான ஒரு என்ன பிழை அது ரைட்டா. கொஞ்சம் நில்லுங்க ரைட். அடுத்த கேள்வி அதே போல இன்னொரு கேள்வி ஒன்று நான் தாரேன். இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு நேர்கோடு ரைட், இந்த நேர்கோடு வந்து என்ன கேள்வி என்னன்னு சொன்னா வெயிட் பண்ணுங்க. கேள்வி என்னன்னு சொன்னா ஏழு சென்டிமீட்டரில் அல்லது ஒன்பது சென்டிமீட்டர் ஒரு நேர்கோடு அமைக்க ரைட்டா. ஒன்பது சென்டிமீட்டர்ல ஒரு நேர்கோடு அமைக்கணும் ரைட்டா. ஒன்பது சென்டிமீட்டர் நான் எழுத விளங்கு சொன்னேன், ஒன்பது சென்டிமீட்டர்ல ஒரு நேர்கோடு அமைக்கணும். ஒன்பது சென்டிமீட்டர் எப்படி உங்களோட என்ன உங்களோட ஃபிட்ரூல் அதாவது உங்களோட அடிமட்டத்தை எடுங்க. ஏன்னா அடிமட்டம் என்று தெரியும் தானே எல்லாருக்கும் என்ன அது தெரியாட்டி என்ன ஐந்தாம் வகுப்புக்கு தான் போகணும் என்ன அடிமட்டம். நிறைய பேர் வந்து எப்படின்னு சொன்னா இங்கே பூச்சியம் அதாவது இது ஒரு அடிமட்டம் சொன்னா இங்கே பூச்சியம் அதே போல இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இங்கே மூணு இண்டிக்கும் ஐந்து அதாவது நாலு இண்டிக்கும். இப்ப நான்கு அள நாலு சென்டிமீட்டர் அளந்தெடுக்கணுச்சுன்னா
நிறைய மாணவர்கள் நிறைய முறை பார்த்தீங்க, அதாவது இந்த ஒன்றுலேருந்து அளவுக்கு இப்போ உள்ள மாணவர்கள் இல்லை, இந்த ஒன்றுலேருந்து இந்த நாலு வரை கட்டியாங்க, அதில் அளவிடை பூச்சியத்தில் இருந்து நம்ம என்ன செய்யணும் தொடங்கணும். இந்த பூச்சியத்தில் இருந்து சரியா நம்ம என்ன செய்யணும், இந்த நாலு கிளிக்கணும், அப்போதான் இன்னும் 4 சென்டிமீட்டர் வரும், ரைட்டா? அந்த அடிப்படையில் இப்ப எங்க நமக்கு என்ன கேள்வி சந்திக்காங்க, 9 சென்டிமீட்டர், அதாவது இங்கே 4, 5 அதே போல 6 இங்கே 9 வச்சுக்கோம், ரைட்டா? இப்போ 9 சென்டிமீட்டர்ல நமக்கு என்ன செய்ய சொல்லிக்காங்க, நேர் கொடுத்து நம்ம இங்க சொல்லிக்காங்க, இங்க உங்களோட புள்ளி அதாவது உங்களோட கவராயம் பண்பு எப்படி ஈக்கணும்னு சொன்ன, இந்த என்ன அமைப்புகள் அமைக்கிறதுக்கு உங்களோட கவராயம் எப்படி ஈக்கணும்னு சொன்னா, நல்லா பாத்துக்கணும், உங்களோட கவராயம் எப்படி ஈக்கணும்னு சொன்னா, இங்கே எப்படி பென்சில் போடுவது கொண்டு வந்தீங்க, இங்கே உங்களோட ஊசி, ரைட்டா? இங்கே உங்களோட ஊசி, ரைட்டா? நல்லா பாத்துக்கணும், இங்கே உங்களோட பென்சில் அப்படி இங்கே எப்படி பென்சில் கூறு வந்து வந்தீங்க, என்ன கவராயம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இங்கே இந்த வலையில துண்டிக்க துண்டு நல்லா டைட் ஆகணும், என்ன அப்பதான் அளவு மாறாது, நல்லா யோசிக்கணும், அப்பதான் அளவு மாறாது, என்ன? ஆனா நேர்கோட்டு அமைக்கிற காலம் உங்களுக்கு 2 முறை என்ன அந்த அளவு அளந்து உங்களுக்கு என்ன செய்யணும், இப்படியும் இப்படியும் வெட்டிடலும், புற்றுள் எடுத்து 2 முறை அளந்தாலும் சரி உங்களுக்கு என்ன செய்யணும், வெட்டிடலும். ஆனா கோணங்கள் இருசம ஊராக்கி அதே போல ஏனைய விஷயங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யணும், இந்த இடம் கட்டாயம் டைட் ஆகிக்கணும். அதே போல இந்த பென்சில் ஆடக்கூட இங்கே என்ன இங்கே அந்த இருக்கிறதுக்கு ஒரு துண்டு தந்திப்பா நல்லா எரியக்குள்ள. அடிப்படையிலேருந்து போற காரணம் வந்து இது வந்து பேசிக் கிளாஸ், ரைட்டா? அடிப்படையிலேருந்து நாங்க என்ன செய்வோம், இதை எடுத்துட்டு போவோம், ரைட்டா? ஓகே, ரைட். இன்னொரு தடவை கேட்டிருக்காங்க, இந்த அதான் இன்னொரு தடவை தான், இது 9 சென்டிமீட்டர், ரைட்டா? இப்போ 9 சென்டிமீட்டருக்கு அமைக்க சொல்லிக்காங்க, இப்ப கவராயம் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கேன். ஆகவே என்ன, 9 சென்டிமீட்டர் அதாவது பூச்சியத்துல உங்களோட ஊசியை வச்சு, என்ன பூச்சியத்துல பூச்சியத்துக்கு நேரம் உங்களோட ஊசியை வச்சு அப்படியா இழுக்கணும், இங்க 9 சென்டிமீட்டர் வர காட்டணும், அப்படியே இழுத்து என்ன செய்யணும், ஊசை இங்க வச்சு அதே அளவு மாறாம நல்ல வேலைக்கணும், அதே அளவு மாறாம திரும்ப ஊசி எங்கின வச்சு இப்படி ஒரு வெட்டு, ரைட்டா? இப்படி ஒரு வெட்டு கொஞ்சிட்டு வரணும், ரைட்டு? இப்படி ஒரு வெட்டு, இதான் நேர்கோடு, ரைட்டா? இதான் நேர்கோடு, இதான் நேர்கோடு அமைத்தல், ரைட்டா? ரைட். இரண்டாவது வந்து இருசம கூறாக்கி நல்ல வேலைக்கணும். இப்ப நேர்கோடுகள் எல்லாம் விளைஞ்சு தானே, நேர்கோடு அமைத்தல் அப்படின்ற என்ன கொஞ்சம் விளங்கிச்சு சார், என்ன கொஞ்சம் பிடிச்சிட்டு அப்படின்றத மட்டும் கையெழுத்து வைப்போம். அதே போல மெசேஜ்ல சொல்லுங்க. ஓகே, என்ன என்ன நிறைய பேருக்கு விளங்கிக்கு மாஷா அல்லாஹ். படிச்சுத்தார மாணவர்கள்ல என்ன பாதி மாணவர்கள் அரைவாசி மாணவர்களுக்கு கொஞ்சம் சரி விளங்கினாலும் என்ன அது ஒரு பெரிய ஒரு என்ன மகிழ்ச்சி எங்களுக்கு. நீங்க அந்த மெசேஜ் பண்ணதை பொறுத்துதான் எங்கட்ட என்ன மகிழ்ச்சி ஈக்குது. நான் என்ன சொல்லி கொடுக்குறது விளங்குது இவங்களுக்கு, என்ன அப்படின்ற ஒரு அந்த மகிழ்ச்சி உண்டு அந்த உள்ளத்துல இது வரும், என்ன செய்வோம். அடுத்த கேள்விக்கு போம். அடுத்த இது வந்து இருசம கூறாக்கி, ரைட்டா? இருசம கூறாக்கியில ரெண்டு ஈக்குது, ஒன்று வந்து நேர்கோடுகளை வந்து என்ன செய்த இருசம கூறாக்கு, இரண்டாவது வந்து ரைட்டா நல்ல விளைக்கணும், இரண்டாவது வந்து கோணங்கள் என்ன செய்யணும் இருசம கூறாக்கணும், ரைட்டா? நல்ல விளைக்கணும். முதலாவது வந்து நேர்கோடு, இரண்டாவது வந்து கோணங்கள். எழுக முந்தியும் நீங்க என்ன எழுக இல்லை அப்படின்றாக்கள் வந்து திரும்ப என்ன செய்யுங்க எழுதி கொள்ளுங்க. கட்டாயம் வந்து எழுதி கொண்டா தான் இதை உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு என்ன செய்யலும் ஒரு முறை மீட்டேலும், ரைட்டா? ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன், ரைட். ரைட். நம்ம என்ன இப்ப நம்ம நேர்கோடுகளுக்கு நம்ம என்ன இருசம கூறாக்கி, அதாவது நேர்கோடு அதாவது இப்ப பாருங்க நமக்கு 5 சென்டிமீட்டர் நீங்க என்ன கொப்பில வரைஞ்சாதான் உங்களுக்கு என்ன செய்யும் இது மனசுல நிக்கும். சும்மா நீங்க அந்த கிளாஸ் நீங்க பாத்துட்டு போனாலும் உங்களுக்கு என்ன செய்யும் மறந்துடும். நீங்க கொப்பில எழுதி கொள்வது வந்து மிகவும் என்ன ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம், ரைட்டா? அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம், இப்ப வந்து இப்படி ஒரு கோடுன்னு தான் நல்ல வேலையும் கொள்ளணும், ரைட்டா? ரைட், இப்படி ஒரு கோடுன்னு தான் தாராங்க. இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்லிக்காங்கன்னு சொன்னா, இது அப்படியா என்ன செய்யணும் ரெண்டா பிரிக்கணும், அதாவது இருசம கூறாக்கணும், ரைட்டா? இருசம கூறாக்கணும் அப்படின்னு சொன்னா இது அப்படியே ரெண்டா பிரிக்கணும். கொஞ்சம் நிமிங்க, ரைட்.
எப்படியான செய்யணும், ரெண்டா பிரிக்கணும், அதாவது இரு சம கூறாக்கணும். உதாரணத்துக்கு இப்ப உங்கள்ட்ட ஒரு என்ன தோடம் பழம் இருக்குது, பேசிக் இந்த தலை நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். ஏன்னா உங்கள்ட்ட அப்பில் பழம் உண்டிக்குது, இது ஒரு தோடம் பழம் என்று வச்சுக்கோமே, இது ஒரு தோடம் பழம் இண்டிக்குது, இத இருசம கூறாக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன வரைவுகள் இந்த பாடத்திலே நான் சொல்லி தந்திக்கேன். என்ன அதாவது இது அப்படியே இரண்டு அப்படியே பிரிக்கணும், இங்கால அப்படியே பாதி வரணும், இங்கால அப்படியே பாதி வரணும், ரைட்டா? இதுதான் இருசம, அதாவது ரெண்டா பிரிக்கணும். பொதுவா சொல்ல போனா என்ன ரெண்டா பிரிக்கணும், என்ன ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரிக்காங்க அப்படின்னு சொன்னு சரியான முறையில ரெண்டா பிரிக்கதான் இருசம கூறாக்கு, ரைட்டா? அந்த போவோம். இப்ப பாருங்க, திரும்ப விலங்குகள் அப்படின்றாக்கள் திரும்பவும் நான் என்ன செய்வேன், ஒரு கேள்வி தருவேன். இன்னைக்கு நம்ம அஞ்சு தலைப்பு நம்ம செய்யணும், ஒரு அவர்களுக்கு அஞ்சு தலைப்பு நம்ம செய்யணும் பாத்துக்கணும். முதலாவது என்ன செய்யணும், இரு இந்த நேர்கோட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், இதாக்கணும். நான் முதல்ல அந்த புள்ளிகளை பேரிடணும், அதாவது இங்கின ஏ என்றும் இங்கின பி என்றும் எடுக்கணும், ரைட்டா? இங்கின ஏ என்றும் இங்கின பி என்ன எடுக்கணும். இப்ப இது ரெண்டுக்கு நடுவுல நல்லா பாத்துக்கணும், ரைட்டா? இப்ப இந்த ரெண்டு கோட்டுக்கு நடுவுல இப்ப சரியான இந்த நடுவையான அந்த புள்ளியை கண்டுபிடிச்சு இப்படி ஒரு கோடு அடிக்கணும், அதான் இருசம கூறாக்கி. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம், முதலாவது நீங்க என்ன செய்யணும், ஒண்ணு செய்ய தேவையில்ல, உங்களோட கவராய ஊசிக்கு தானே நல்ல விலையும் கொள்ளணும். உங்களோட கவராய ஊசியை எடுத்து இதை அறவாசின்னு சொன்னா ஒரு கணிப்பீட்டுல கவராய ஊசி எடுத்து ஒரு முக்காவாசி தூரம் இப்படி நீட்டுங்க, ரைட்டா? நல்ல விலையும் கணும், திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடா, குழம்பி கொள்ளக்கூடா. இது வந்து என்ன மிகவும் ஒரு லேசியான கேள்வி, சேசே விளங்கிடும், ரைட்டா? கோடு நீட்டு, ரைட். இப்ப பாருங்க இதுல வந்து இதுல என்னன்னு உங்களோட ஊசி எங்கன்னு வச்சுட்டு பென்சில் அப்படியா இழுத்து ஒரு முக்காவாசி தூரத்துக்கு இப்படி ஒரு வெட்டு, ரைட்டா? வெட்ட தேவையில்ல, முக்காவாசி தூரத்துக்கு இழுத்து சரியா இப்படியா இங்கின்னு ஒரு வெட்டு, இப்படி அதாவது இப்படி எடுத்து இப்படி வட்டம் ஒன்று வரையுதுன்னு இப்படி சின்ன ஒரு துண்டு வருமே இப்படியா இங்கின்னு ஒரு வெட்டு, அதே போல என்ன செய்யணும் இங்கின இப்படியா ஒரு வெட்டு, ரைட்டா? விளைஞ்சலா சென்னது இப்படி ஒரு வெட்டு ஒன்று வெட்டணும் விளங்கி மின்னணைக்கணும். அதுக்கு பிறகு அதே அளவு மாறாம, இதான் முக்கியம், அளவு மாறினா என்ன என்ன பிழையாயிரும், இருசம கூறாக்கி. ஊசி எங்கின வச்சு இப்ப இந்த அளவுக்கு நீட்டினாங்க, அதே அளவு மாறாம அப்படியா இங்கின ஒரு வெட்டு, அப்படியா இங்கின ஒரு வெட்டு, ரைட்டா? அதுக்கு பிறகு என்ன செய்யணும், நீங்க உங்களோட ஃபிட்ரோலிக்கலா அது அப்படியா எடுத்து என்ன செய்யணும், நீங்க அப்படியா இந்த புள்ளியில வச்சு இந்த புள்ளிக்கு நீங்க சரியா இழுத்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியான அந்த அமைப்பு உங்களுக்கு என்ன செய்யும், வந்து சேரும், சரியான அந்த அமைப்பு வந்து சேரும், ரைட்டா? விளங்கிக்கும் நினைக்கேன். இப்ப சொல்லி தந்த ஒரு லைட்டா என்ன கொஞ்சம் பட்டிச்சு சார், விளங்கிச்சு சார், இல்லாட்டி நல்லா விளங்கிச்சு அப்படின்னு கையசுமாக்கும். இன்ஷால்லா இந்த பாடத்துடைய வீடியோ கட்டாயம் நான் தரணும், என்ன சொன்ன இது முக்கியமான ஒரு என்ன பாடம், என்ன மிகவும் லேசியான ஒரு பாடம், விளங்கி இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான். இன்ஷால்லா உங்களுக்கு என்ன வீடியோ கிடைக்கும், நான் இதுக்கு முன்னு வீடியோ தாரண்டு என்ன எடுத்துக்கொள்ளலாம் பேத்து காரணத்தால தான் என்ன கொஞ்சம் கஷ்டமா பேத்து. இன்ஷால்லா இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பாடங்களில் வீடியோவும் கிடைக்கும், ஏன்னா நிறைய மாணவர்கள் வீடியோ கேட்டிருந்தாங்க. இன்ஷால்லா என்ன செய்வோம், பார்த்து அனுப்புவோம். இப்ப நான் என்ன செய்யப்பேன், இதே அடிப்படையில இன்னொரு நான் என்ன செய்யப்பேன், இருசம கூறாக்கி நான் அமைக்கப்பேன். இப்ப பாருங்க, நான் இன்னொரு நேர்கோடு அமைக்கேன், நல்லா பாத்துக்கணும். இது ஒரு விளங்கி எடுக்கக்கூடிய ஒரு பாடம் தான், கஷ்டமான பாடம் என்ன செல்ல வரல, என்ன விளங்கி எடுத்த எதுவும் லேசி தான். இப்படி ஒரு கோ இப்படி இந்தக்கு இங்கின பி என்றும் இங்கின ஏ என்றும் எடுக்கணும். இப்ப இந்த ரெண்டு புள்ளிக்கும் என்ன சரியான அந்த நடு புள்ளி ரெண்டா பிரிக்க அந்த புள்ளி என்ன செஞ்சுக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லிக்காங்க. அதாவது ரெண்டு சமனை பிரிக்க எடுக்கணும், என்ன செய்யணும், இந்த இங்கின ஊசியை வச்சு நல்லா விளங்கி கொள்ளணும், ரைட்டா? இங்கின சரியா ஊசியை வச்சு ஒரு முக்காவாசி தூரம் இங்கக்கு என்ன ஒரு முக்காவாசி தூரம் இந்த தொலைவு தூரம் வருமே அப்படியா எழுத்து இங்கினுக்கு ஒரு பிடியா ஒரு வெட்டு, ரைட்டா? அப்படியா எடுத்து இங்கினுக்கு அப்படியா ஒரு வெட்டு இங்கால சைடுக்கு. அதுக்கப்புறம் அதே அளவு மாறாம இங்கின அந்த ஊசியை வைங்க, செல்ல செல்ல செஞ்சு பாருங்க. ஊசியை வச்சு அதே அளவு மாறாம இப்படி இங்கினைக்கு அப்படியா ஒரு வெட்டு, இங்கினுக்கு அப்படியா ஒரு வெட்டு, அதே அளவு மாறாம இப்படி இங்கினுக்கு ஒரு வெட்டு வெட்டினாங்கன்னு சொன்னா சரியான அந்த உங்களுக்கு என்ன அந்த அமைப்பு உங்களுக்கு என்ன செய்யும், வந்து சேரும். இப்ப நீங்க செஞ்சு பார்த்தா உங்களுக்கு வழங்க. இப்ப நான் என்ன செய்வேன், அந்த கோடு ரெண்டையும் என்ன இப்ப அந்த அமைத்த அந்த கோடு ரெண்டையும் நான் அப்படியா பிடிச்சி அமைச்சு இழுத்தேன்னு சொன்னா எனக்கு என்ன செய்ய போதும், அந்த சரியான அந்த புள்ளி எனக்கு என்ன செய்ய போதும், வந்து கிடைக்க போதும். இந்த என்ன இப்ப ஒரு அளவீடே இல்லாம சும்மா ஒரு அந்த அமைப்புல வரைஞ்ச தன எனக்கு என்ன செய்யாது, அமைப்புகள் அப்படின்ற அந்த இது வந்து எனக்கு என்ன செய்ய கிடைக்காது, என்ன ஒழுங்கான அமைப்பு வந்து எனக்கு கிடைக்காது. அதனால நான் என்ன செய்யணும், இப்ப என்ன ஒரு விதத்துல வந்திக்குதுன்னு அதனால சின்ன கட்டாயம் இந்த அமைப்பு உள்ள பாடத்தை நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் பார்க்கணும். இப்ப பாருங்க எனக்கு ஒரு என்ன செங்கோணம் என்ன அதாவது இருசம கூறாக்கி என்ற ஒரு தோட்டத்துல எனக்கு தோற்றத்துல எனக்கு என்ன செய்யுது, இப்படி ஒரு அமைப்பு உண்டு. ஓகே, குரூப் லிங்க் கேட்டீங்கன்னா நான் அனுப்பி விடுவேன்.
இப்போ உங்களுக்கு என்ன செய்யும் இது ஒரு உங்களுக்கு என்ன செய்யும் விளங்கிக்கும் இன்ஷால்லானா என்ன இப்ப ஒரு நேர்கோட்டு துண்டத்தை எப்படி இரு என்ன சரியா ரெண்டா பிரிக்கின்றது நம்ம என்ன செஞ்சிடும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது கோணம். என்ன ஒரு கோணத்தை தந்தா எப்படி சரியான அதாவது இப்படி ஒரு கோணத்தை தந்தா சரியான அந்த சமனாக எப்படி பிரிக்க கோணம் தந்து இப்படி பிரிக்க இல்ல ரைட்டா. இப்ப இதானதுக்கு இப்படி ஒரு கோணம் என்ன இது என்ன 60 பாகை என்று சொன்னா கோணத்தை இப்படி பிரிக்க இல்ல ரைட்டா. கோணத்தை சரியா இப்படி பிரிக்கணும் அதாவது இங்கால 30 பாகை வாரத்துக்கும் இங்கால 30 பாகை வாரத்துக்கு ரைட்டா. இப்ப நம்ம இதை பத்தி நம்ம என்ன செய்வோம் டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல நான் என்ன செய்வேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரு 60 பாகையை போல ஒரு என்ன ஒரு கோணம் ஒன்று நான் இப்போ எடுக்கேன். இப்படி எடுத்துட்டு இப்போ இது வந்து என்ன 10 நிமிஷம் கிளாஸ் கட்டம் திரும்ப இதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. ஓகே 10 மினிட்ஸ்ல கிளாஸ் கட் ஆகுமோ கட் ஆகும் திரும்பவும் இதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க ரைட்டா. வேற லிங்க் இல்லை இதே லிங்க் தான் குரூப்ல நான் போட்டிக்கேன். அதனால என்ன செய்யும் இதே லிங்க்ல ஜாயின் ஆகணும். நம்ம என்ன செய்வோம் இப்ப நம்ம என்ன செய்வோம் உள்ள கிளாஸ் இருப்போம். அதே போல இப்ப இதுல வந்து என்ன செய்ய சொல்லிக்காங்க சரியா இருசம கூறாக்குக என்ன சரியான விதத்துல நம்ம என்ன செய்யணும் ரெண்டா குறிச்செடுக்கணும். இப்படி என்ன செய்யணும் சரியான விதத்துல நம்ம ரெண்டா குறிச்செடுக்கணும்னு சொன்னா நல்ல வேலையை கொடுங்க எழுதக்கூடிய மாணவர்கள் எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது என்ன செய்யணும் இன்னவோட பென்சிலை வச்சு ஒரு அளவு மாறும் அதாவது கூடாம இப்படி சின்ன ஒரு இப்படி ஒரு வெட்டு வெட்டுங்க. இந்த வில்லுக்கும் படு இந்த ஆரை என்ன அந்த இதுக்கும் படுறதுக்கு இந்த கோட்டுக்கும் படுறதுக்கு சரியான ஒரு என்ன வெட்டுண்ட வெட்டுங்க. இங்கனைக்கு இப்படி ஒரு என்ன ஒரு முக்காவாசி வட்டம் மாதிரி நான் என்ன செல்லையில் நமக்கு அப்படி ஒரு வெட்டுண்ட வெட்டுங்க ரைட்டா. கட்டாயம் நான் செல்ல தெளிவா செஞ்சாங்கன்னு சொன்னா உங்களுக்கான விட கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க இங்கினவோட புள்ளியை வச்சு நான் கலர் மாத்தி மாத்தி எழுதுறது காரணம் உங்களுக்கு நல்லா விளங்கணும். இங்கினாவுக்கு போறோம் இப்படி இங்கினவோட பென்சிலை வச்சு இப்படி ஒரு வெட்டு வெட்டிட்டு இங்கினவோட கூரை வைங்க. இங்கினவோட அந்த கூரை வச்சு பென்சிலை இப்படி எடுங்க கொஞ்சம் அகட்டி இப்படி ஒரு வெட்டு அதே அளவு மாறாம இங்கினவோட அந்த ஊசியை வச்சு இப்படி ஒரு வெட்டு வெட்டி இங்கே கிடைக்குதுல இந்த ஒரு வெட்டு அதுக்கு நேரா என்ன செய்யணும் உங்களோட அந்த புள்ளிக்கு நேரா இந்த கோட்டை நீங்க இழுத்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இருசமன் அந்த இருசம கூறாக்கி அந்த வடிவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ரைட்டா. இப்ப நான் சென்னது கொஞ்சம் விளங்கிச்சு சார் என்ன அப்படின்னு மட்டும் கையசம் பார்ப்போம். திரும்ப நான் ஒரு மாதிரி சொல்லி தருவேன். இது நேர்கோடுக்கு இல்லை இது வந்து என்ன ஒரு நேர்கோடு ஒரு நேர்கோட்டுக்கு நான் இப்ப நேரத்தோட சொல்லி தந்த நேர்கோடு இது வந்து கோணத்துக்கு ரைட்டா. இது வந்து கோணத்துக்கு ரைட். ஓகே ஓகே ரைட். அப்ப என்ன செய்ய இப்ப நான் சொல்லி தந்தது கொஞ்சம் விளங்கிச்சு சார் அப்படின்னு நான் கையெழுத்து பார்ப்போம் ரைட். என்ன மாஷால்லா நிறைய பேர் விளங்கிக்க. அதுக்கப்புறம் இன்னொரு நான் இன்னொரு கோணம் ஒன்று அமைக்கணும். இது எத்தனை கோணம் என்று சொன்னா நல்லா பார்த்துக்கணும். இது என்ன ஒரு 120 கோணம் ரைட்டா. இது ஒரு 120 கோணம் ரைட் இப்படி வச்சுக்கோ ரைட்டா. இது ஒரு 120 கோணம். இந்த கோணத்துக்கு எனக்கு என்ன செய்யணும் இருசம கூறாக்கணும் சரியா ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் நீங்க நினைவு வச்சுக்கணும் சிறைத்தார விஷயத்துக்கு அவனிங்க இங்கினவோட அந்த கூரை வைங்க பென்சில் கூரை வச்சு இப்படியா ஒரு என்ன சின்ன ஒரு வில்லொண்ட கீருங்க கீறிட்டு அதுக்கப்புறம் இப்படியா கீறிட்டு இங்கின உங்களோட பென்சில் கூற வைங்க அதாவது உங்களோட ஊசியை வச்சு கொஞ்சம் ஓரளவு நீட்டு இப்படி ஒரு கீறு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இங்கின அப்படியே உங்களோட ஊசியை வச்சு இப்படியா ஒரு வெட்டு ரைட்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படியே வந்து இப்படியா ஒரு வெட்டு வெட்டினாங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்க இந்த இந்த நடுத்துண்டிக்கலாம் சின்ன உங்களுக்கு விளங்கிக்குமே திரும்ப நான் சொல்லுவேன் நல்லா பாத்துக்கோங்க. இங்கினவங்களோட அந்த வட்டாரி அதாவது உங்களோட கவராய கூரை வச்சு அப்படியா ஒரு வெட்டு ரைட்டா. அப்படியா ஒரு வெட்டு வெட்டிட்டு இங்கின் அதே அளவு மாறாம நான் இங்கினோ குறிப்பா செல்லிய விஷயம் அண்டர்லைனா செல்லி ஒரே செல்லிய விஷயம் உங்களுக்கு அதே அளவு மாறக்கூடாது அளவு மாறினா பிள்ளையாயிரும். அதே அளவு மாறாம இங்கினவோட கூரை வச்சு அப்படியா பென்சிலால் இப்படி ஒரு வெட்டு வெட்டினாங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்கினோட அந்த இடம் ஒன்று கிடைக்கும் என்ன அதை நீங்க என்ன செய்யணும் அந்த பென்சில் அதாவது உங்களோட என்ன உங்களோட அடிமட்டத்தை யூஸ் பண்ணி இங்கினே இந்த அப்படியா சரியா இங்கே இந்த புள்ளி கிழித்தாங்கன்னு சொன்னா இந்த கோணத்துல இருசம கூறாக்கி உங்களுக்கு என்ன செஞ்சிடும் கிடைச்சிடும் ரைட்டா. கோணத்துல இருசம கூறாக்கி உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் ஆனா கட்டாயம் கிடைக்கும் தான். ஒழுங்கான ஒரு அமைப்புல நீங்க சரியா வரைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா கிடைக்கும் ரைட்டா. ஆனா உண்டு இதுல முக்கிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க இப்படி இந்த புள்ளியில வச்சு இப்படி ஒரு வில் வரைதாங்க தானே
அதிகமான தூரத்துக்கு, அதாவது ஒரு புள்ளை இங்க வரையுது, என்ன இங்க வரையுதுன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காட்டேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்படி ஒரு சின்ன வில்லும் இப்படி ஒரு சின்ன வில்லும் வெட்டினா இந்த நடுப்புள்ளி வந்து உங்களுக்கு தெளிவா விளங்கும். இப்படி ஒரு பெரிய வில்லும், ரைட்டா, இப்படி ஒரு என்ன இப்படி ஒரு பெரிய வில்லும் இல்லைங்க நான் சொல்லி ரைட்டா செல்லப்போக்களை உங்களுக்கு விளங்கிக்கும். என்ன இப்படி ஒரு பெரிய வில்லும், அதே போல இப்படி என்ன இப்படி ஒரு பெரிய வில்லும் வெட்ட கால, இப்போ உங்களுக்கு இந்த நடுப்புள்ளி தெரிவு செய்யலுமா, இந்த துண்டுக்கும் நடுவுல தான் இந்த நடுப்புள்ளி இருக்குது, தெரிவு செய்ய கஷ்டம். பாருங்க நான் இங்க வரையுது, சரியா, இங்க ஊசியை வச்சு நல்லா கவராயத்தை எவ்வளவுக்கு விரிக்கணுமோ அவ்வளவுக்கு விரிச்சு ஃபுல்லா இங்க எழுதி இங்கொன்று இங்க ஒரு வெட்டு வெட்டிட்டு இங்க இருந்து என்ன செய்யணும், திரும்ப என்ன செய்யணும், இப்படியா ஒன்னு செய்யணும், ஒரு இப்படி ஒரு வெட்டு ஒன்று வெட்டு, ரைட், இப்படி ஒரு வெட்டு ஒன்று வெட்டிட்டேன்னு சொன்னா, இப்ப பாருங்க நடுப்புள்ளின்றது அது என்ன வட்டம், உங்களுக்கு தெரியும் வட்டம் பெருசா 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 என்ன வட்டத்துல அந்த வில் வந்து ஒரு நேர்கோடு அமைப்புக்கு வந்துடும், என்ன இப்படியும் இப்படியும் ஒரு கோடு வச்சுன்னு சொன்னா நடுப்புள்ளி கவனிக்கலும், ஆனா இப்படியும் இப்படியும் ஒரு கோடு போச்சுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலுமா, ஏல ஏன கஷ்டமான ஒரு விஷயம். இப்ப பாருங்க இங்கே எனக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இந்த துண்டுக்கும் நடுவுல தான் நடுப்புள்ளி இருக்கும், இதாயிக்கும் இதாயிக்கும் இதாயிக்கும், ஏன்னா அது சுட்டி நமக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷனை தந்துடும். அதனாலதான் கொஞ்சம் ஒரு அளவுல நம்ம என்ன செய்யணும், அந்த கவராயத்தை இழுத்து இப்படி ஒரு வில்ல வெட்டி நம்ம என்ன செய்யணும், இப்படி கோடை நிற்கணும், ஏன்னா இதுல என்ன நிறைய பேர் அப்படி இழுத்து விட்டு அடிச்சு விட்டு போற, அது வந்து மிகவும் பிழையான வில. ரைட்டா, இப்ப நம்ம செஞ்சிட்டோம் போன இருகூராக்கி, என்ன போன இருகூராக்கி என்ன அமைச்சிட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னொரு முறை ரெண்டு, என்ன நான் ஒரு கணக்க ரெண்டு வீதம், அதாவது ரெண்டு முறை நான் என்ன செஞ்சிட்டேன், சொல்லி போறேன், என்ன கேட்டவனு சொல்லி தரேன் யோசிக்க வேணாம். என்ன நம்ம என்ன செய்யணும், இன்றைக்குள்ளுக்கு நம்ம என்ன செய்யணும், இதுல பாதி பாட்டை நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னா அடுத்த அதாவது இப்ப உள்ள காலம் வந்து சுறுசுறுப்பா நம்ம என்ன செய்யணும், வேலை செஞ்சாதான் என்ன சிலபஸ கவர் பண்ணிடும். ரைட்டா, இல்ல சார் எனக்கு விலங்குகள் அப்படின்ற கட்டாயம் வீடியோ கிடைக்கும், வீடியோ பார்த்து தெளிவாகி கொள்ளுங்க. ரைட்டா, வீடியோ பார்த்து தெளிவாகி கொள்ளுங்க. இப்ப நான் சொல்லித்தர போறது வந்து அடுத்ததாக நம்ம போக போறது வந்து கோணம் அமைத்தல். ரைட்டா, அடுத்ததாக நம்ம போக போறது வந்து கோணம் அமைத்தல். இன்னொரு என்ன 3 நிமிஷத்துல கரெக்டாகவும் திரும்ப இதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. அடுத்ததா என்ன கோணம் அமைத்தல், என்ன கோணம் அமைத்தல் நிறைய சொல்லித்தருவேன், என்ன செய்யணும் அதுல நிறைய பாகைகள் வர. கோணம் அமைத்தல் முதலாவதாக 60 பாகை கோணம் அமைக்கட்டுமாம், 60 பாகை கோணம் அமைக்கட்டுமாம், 60 பாகை கோணம் அமைக்கட்டுமாம். எப்படி அமைக்கன்னு சொன்னா ஒரு நேர்கோடு ஒன்று கீருங்க, நேர்கோடுக்கு தானே என்ன ஒண்ணுமில்லையே நேர்கோடு என்ன இப்படி வச்சு ஒரு நேர்கோட்டை கீறிட்டு முதல்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னா, என்ன முதல்ல என்ன செய்யுங்க, ஒரு அரைவட்டம் வரையுங்க. அரைவட்டம் எப்படின்னு சொன்ன உதாரணத்துக்கு என்ன அரைவட்டம் வரையதுக்கு ஒரு ஏற்பாடு இல்லை, இப்படி ஒரு உதாரணத்துக்கு இப்படி அரைவட்டம் என்று வச்சுக்கோமே, என்ன இப்படி ஒரு அரைவட்டம் என்று சொன்னா இதுல நீங்க நல்ல வேலையை கணும், இது பாதி வட்டம் இல்ல, ரைட்டா, இதுல வந்து இந்த பாதி வட்டம் இல்ல, ரைட்டா, இது ஒரு அரை வட்டம் இல்லை, நீங்க என்ன செய்யணும் கனவுல நினைச்சு கொள்ளணும். ரைட்டா, ரைட், அந்த மீதி பாட்டை நீங்க என்ன செய்யணும் கணக்குல எடுக்க வேணாம். இப்ப பாருங்க இதுல வந்து அரை வட்டம் தானே, இப்படி இங்கினொரு அரை வட்டம், அதே போல இங்கினொரு அரை வட்டம், இந்த அரை வட்டத்துல என்ன இங்கனக்கு அரை வட்டத்தை நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் வரையணும், 60 பாகை தானே கண்டுபிடிக்கணும், நடு புள்ளி நம்ம என்ன செய்யணும் இங்க நண்டு எடுத்துக்கும், அதாவது வட்டம் வரையக்கலாம் நமக்கு நடுப்புள்ளி தானா வந்துட்டு தானே, நடுப்புள்ளின்னு சொன்னா இப்ப நீங்க இந்த வரைஞ்ச வட்டம் ஈக்கலா, அதாவது இந்த ஆரை ஈக்கல, இந்த ஆரை மாறாம உதாரணத்துக்கு இங்க நீங்க உங்களோட ஊசியை வச்சு நல்லா விளங்கி கொள்ளணும். ரைட்டா, ரைட்டா, இங்கின உங்களோட ஊசியை வச்சு இப்படி இழுத்து இப்படி ஒரு அரை வட்டம் வரையுதாங்க தானே, வரைஞ்சதுக்கு பிறகு அதே அளவு மாறாம அவங்களோட ஊசியை இந்த வில்லுல இந்த போட்டுக்கு நடுவுல இந்த நுனியில வச்சு இப்படியா இழுங்க, இப்படியா இழுத்தாங்கன்னு சொன்னா இன்னொரு வெட்டும் தானே, இன்னொரு புள்ளி, அந்த புள்ளிக்கு என்ன செய்யுங்க சரியா நீங்க அந்த கோட்டை இழுத்தாங்கன்னு சொன்னா அந்த பாகைதான் 60 பாகையாக வந்தமை. இன்னொரு முறை சொல்லுகிறேன், இன்னொரு 1 நிமிஷமிக்கு சொல்லுகிறேன், என்ன செய்யுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க, நான் சொன்ன மாதிரி அரை வட்டத்தை வரையுங்க, நான் என்ன செய்யணும் அரை வட்டத்தை கையாலே வரையுது, இங்கே என்ன கவராய ஊசியை வச்சுட்டு இங்கே பென்சிலை வச்சு இப்படியா நான் என்ன செய்யணும் அரை வட்டத்தை இப்படி வரைஞ்சு முடிக்கணும். இப்ப அந்த அரை வட்டத்துக்கு வரைஞ்ச அந்த அளவிக்கல, அதை அந்த அளவு மாறாம நுனியில, அதாவது இந்த இடத்துல, அதாவது உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் என்ன செய்யணும் அப்படியா கொண்டு போய் வச்சு இப்படியா நான் என்ன செய்யும் இப்படி ஒரு வெட்டு வெட்டு, ரைட்டா, இப்படியா நான் என்ன செய்யும் இப்படி ஒரு வெட்டு வெட்டிட்டு இங்கே கிடைக்கல இந்த புள்ளி, அதுக்கு நேரா என்ன செய்யுது நான் என்ன அந்த அப்படியா இந்த கோட்டை நான் இப்படியா இணைச்சேன் சொன்னா எனக்கு இது வந்து 60 பாகையாக கிடைக்கும், இது வந்து 60 பாகையாக ஈக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பாப்போம், குரூப் லிங்க் அடிக்காம தானி கொடுதேன்.
ரைட் ரைட்டா. இப்ப என்ன கிளாஸ் கட் ஆகும் போது திரும்பவும் இதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்கன்னா என்ன வேற போனாங்களே நம்ம 150 அது 120 45 90 அதே போல ஏனைய கோணங்களுக்கு சமாந்தர கோடுகள் அமைக்கிறதுக்கு அதை நம்ம மென்ஷன் பார்ப்போம். ரைட்டா, கிளாஸ் கட் ஆகும், இதே லிங்க்ல இன்னொரு திரும்பவும் ஜாயின் ஆகுங்க. ஓகே ஓகே, 60 பாகையும் திரும்ப நான் சொல்லி தரேன். ரைட்டா, இதே லிங்க்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ஓகே.